dear friends, welcome back to my channel, Sharmila Samayal. நம்ம இந்த வீடியோல ஒரு யம்மியான ஸ்பைசியான chicken ஹண்டி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு டிஃபரண்டான chicken ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பாத்துடலாம். chicken ஹண்டி பண்றதுக்கு நான் first stove on பண்ணிட்டு ஒரு pan வச்சுக்கறேன். pan நல்லா காஞ்சதும் நான் அதுல 5 spoons oil ஆட் பண்ணிக்கிறேன். 1 teaspoon ginger garlic paste ஆட் பண்ணிக்கிறேன். इंजी पूंड पचे वसने वे नाम वदकाम मीडियम सैज्ड तक रे चा कट पड़ी एड़ी सेतुक तक सेत ना वदकाम मूणु पच मिगरी क्रासा कट पड़ी एड़े सेत वदक मीडियम सैज़ मूणु वंगयम एमारी ना गोल्डन कलर डीप फ्रे पड़ी एड़े सेतुक वंगयम से ना वदकाम स्पून मुलुमल्ली और स्पून जीरकम ना ड्रै रोस्ट पड़ी मिक्स अड़ती एड़े पाई ना सेतुक ना और टी स्पून मिगाई तू सेक அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் உப்பும் நான் அதல சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இத நல்லா வதக்கிரலாம் ½ kg chicken with bone ஓட நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை இதல சேர்த்துக்கிறேன் chicken pieces ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இத நல்லா mix பண்ணிரலாம் नल्ला मिक्स பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த லிட் போட்டு ஒரு 2 मिनिट्सக்கு அப்படியே விட்டுறலாம் ஸ்டவ் கண்டிப்பா ஹை फ्लेம்ல இருக்கட்டும் சரியா 2 मिनिट्सக்கு அப்புறமா நான் லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன் பாருங்க நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அடி பிடிக்காம இருக்கறதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இதல 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் சிம்ல விட்டு ஒரு 7 to 8 मिनिट्सக்கு லிட் போடுறலாம் சரியா 8 मिनिट्सக்கு அப்புறமா லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன் நம்ம chicken pieces எல்லாம் நல்லாவே குக்க ஆகி இருக்கு நல்லா mix பண்ணதக்கு அப்புறமா இப்போ நம்ம இதல தயிர் சேர்த்துடலாம் இப்போ நான் அதல 1/2 கப் கட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் அதோட நான் அதல ரெஸ்ட் ஆஃப் ஜீரா அண்ட் தனியா பவுடரையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் சின்னதா நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்ததக்கு அப்புறமா நம்ம இத லிட் போட்டு ஒரு 3 मिनिट्सக்கு சிம்ல விட்டுறலாம் சரியா 3 मिनिट्सக்கு அப்புறமா நான் லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கறேன் பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்கு நல்லா கலந்ததக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் சோ ஃபைனலி நம்மளுடைய chicken ஹண்டி எவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்குன்னு பாருங்க லாஸ்ட் ஆன அது மேல கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்து சர்வ் பண்ண போறேன் நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷர்மிளா சமையலுக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் டேப் பண்ணிடுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும் थैंक यू